சர்க்கார் கொண்டாட்டம் பிரம்மாண்டமாக ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா இன்னைக்கு சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆயிருக்கு, இன்னும் என்னென்னலாம் இருக்கும். அக்டோபர் 2nd ஆடியோ லான்ச் இருக்கு, அதுக்கப்புறம் தொடர்ந்து ட்ரெய்லர் டீசர் எல்லாமே இருக்கு, படம் வேறு தீபாவளிக்கு ரிலீஸ் ஆக போகுது. ஸோ இப்போவே ஆரம்பிச்சிருச்சு. இன்னைக்கு அந்த படத்தில் ஃபஸ்ட் சிங்கிள் ட்ராக் ரிலீஸ் ஆயிருக்கு, அது என்ன சாங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிம்டங்காரன் அப்படின்ற அந்த ஃபஸ்ட் சிங்கிள் ட்ராக் வந்து ஒரு மாதிரி பெப்பி அண்ட் ஃபாக் ஃபோக்காக இருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதில் மெலோடியும் இருக்குது. எப்படின்னா பல்லவி ஃபுல்லாகவே வந்து இந்த ஃபோக்காக இருக்குது. ப்ளஸ் வந்து சரணமில் வரும்போது வந்து ஒரே ஒரு சரணமில் மட்டும் ஒரு லேடிஸ் வெர்ஷன் வருது. ஒருவேளை கீர்த்தி சுரேஷ் இந்த பாட்டுக்கு டான்ஸ் ஆடிருப்பாங்களோ, அந்த படத்தில் அந்த பாட்டு இந்த இடத்துல வருவாங்களோ அப்படின்றது ஒரு சந்தேகமாக இருக்கு. நம்ம ஏர் முருகதாஸ் படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே வந்து ஒரு காமெடி படம் ஃபுல்லாக ட்ராவல் பண்ண மாட்டாங்க. ஒருவேளை யோகி பாபு இந்த படத்தில் ஒரு சாய் ஒரு கொஞ்ச நேரம் வருவாரா இல்லை ஃபுல் படம் வருவாரன்றதும் நமக்கு தெரியல. இந்த பாட்டுக்கு யார் இசை அமைச்சிருக்காங்கன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம இசை புயல் ஏர் ரகுமான் மெர்சலை தொடர்ந்து விஜய் கூட நம்ம ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு அவரே சொல்லி இந்த படத்தை வாங்கியிருக்காராம். இந்த ஃபர்ஸ்ட் சிங்கிள் ட்ராக்கை யார் எழுதியிருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம விவேக் எழுதியிருக்காரு. விவேக் வந்து எப்பயுமே ஒரு பயங்கரமான லிரிக்ஸ் தான் கொடுப்பாரு. முக்கியமாக ஆளா போனா தமிழ் அப்படின்னு ஒரு லிரிக்ஸ் கொடுத்து நம்ம எல்லா தமிழர்களையுமே ஆழ்த்திட்டாரு. அது மாதிரி இது ஒரு பயங்கரமான லிரிக்ஸாக இருக்குது. பட் வந்து ஆனால் இந்த லிரிக்ஸ் புரியல, ஏன்னா வந்து ஒரு மாதிரி ஃபோக் அந்த மாதிரி ஒரு லிரிக்காக இருக்குது. அது பயங்கரமாக இசையமைச்சிருக்காரு. இது ஓப்பனிங் சாங்காக இருக்குமா இல்லை மிடில் வருமா அப்படின்றது தெரியல. எனக்கு தெரிஞ்சிருக்கும் இது மிடில் தான் வரும், ஏன்னா ஓப்பனிங் சாங் தளபதிக்கு மாசாக இருக்கும். இது மிடில் வரதுனால இந்த பா இந்த சாங் ஒரு ஃபோக் அண்ட் பெப்பியாக இருக்கிறதுனால பயங்கரமாக இருக்குது. எல்லா ரசிகர்களும் எல்லாருமே இந்த பாட்டை கேட்டுட்டு உங்களோட கமெண்ட்ஸ் கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் தமிழ் எடிஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.